இயக்குனர் ராஜு முருகன் இயக்கத்தில் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் ஜப்பான். இதில் கார்த்தி, அனு இமானுவேல், சுனில், விஜய், மில்டன் மற்றும் பலர் நடித்துள்ளனர். ராஜு முருகன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் ஜப்பான் படத்தினுடைய ஆடியோ லான்ச் மற்றும் கார்த்தி 25 செலிப்ரேஷன் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. வணக்கம், நான் நடிகர் பொன்னொண்ணன் பேசுறேன். இந்த மேடையில் நான் நிற்கிறது வந்து கார்த்தி நிற்கிறதுக்கு இணையான ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. ஏன்னா கார்த்தியை நான் பருத்தி வீரர்களுக்கு தொடர்ந்து பார்த்துட்டு வர்றேன். முதல் திரைப்படம் கார்த்தியோட தேனியில் வந்து நான் நடித்தேன். அப்போ பருத்தி வீரன் பண்ணும்போது கார்த்தி என்ன மனநிலையில் இருந்தானோ, நடிகனாக அவன் தன்னை எப்படி தயார்படுத்திக்கிட்டானோ, எவ்வளோ ஆர்வமாக இருந்த அந்த தொடர் படப்பிடிப்பில் வந்து நான் பார்த்துக்கிட்டே வந்திருக்கேன். அதனுடைய தொடர்ச்சியாக ஆயிரத்தில் ஒருவன் பண்ணது பையா பண்ண காலகட்டத்தில் இருந்து இன்றைக்கி ஒரு 12 வருட இடைவெளியில் ஒரு 25 படம் சீராக, வருடத்துக்கு 2 படகம் என்பது சீரான ஒரு இடைவெளியில் தொடர்ச்சியாக ஒரு நடிகனாக தன்னுடைய பங்களிப்பு செஞ்சுருக்காப்புல. இதற்கு முன்னாடி தமிழ் திரையுலகில் பார்த்தீங்கன்னா, இப்போது மக்கள் திலகமாக இருக்கட்டும், நடிகர் திலகமாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு ரஜினி சார், கமல் சார், இவர்களுடைய ஆரம்பகால படங்கள் அந்த முகாமைப்புக்கும் நடிப்புக்கும் வாய்ப்புகளுக்கும், பின்னாடி அவங்க வந்து திரைத்துறையில் தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கும் ஒரு 10-20 வருடங்கள் எடுத்து அவங்க அந்த ஹீரோ இடத்தை பிடிப்பதற்கு. இப்போது நடிகர் திலகம் அவர்கள் பராசக்தி படத்தில் நடித்தா கூட அவர் வந்து தன்னை முழுமையாக உடல் ரீதியாகவே தன்னை மேம்படுத்திக்கிறதுக்கு ஒரு சில படங்கள் தேவைப்பட்டது. ஆனால் வயல கார்த்திக் என்ன அமைஞ்சிருக்குதுன்னா, முதல் திரைப்படத்தில் இருந்து உருவ ரீதியாகவே பெரிய மாற்றங்கள் கார்த்திக்கிட்டு இல்லவே இல்லை. இரண்டாவது, ஒவ்வொரு படத்துக்கும் தனித்திறமையோட தன்னுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் மாற்றி அமைச்சிக்கிறது, கதைக்களை நான் மாற்றி அமைச்சிக்கிறேன். இன்னைக்கு தமிழ் திரையுலகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இயக்குநர்கள் அனைவரையுமே ஆரம்ப காலத்தில் கண்டறிஞ்சது வந்து கார்த்தியினுடைய திரைப்படங்களாக இருக்கு. அப்போ ஒரு கலைஞனை தேர்ந்தெடுப்பதற்கும் அதுக்கு முதலீடு பண்ணுவதற்கும் தன்னை தயார்படுத்தி கொள்வதற்கும் ஒரு நடிகனுடைய உழைப்பு மிகப்பெரிய உழைப்பாக இருந்துச்சு கார்த்திகை நான் பார்க்குறேன். அதை தாண்டி கார்த்தியுடன் நான் வந்து நட்பு ரீதியாக நிறையா பொது வாழ்க்கையிலையும் நான் பழகிறேன். அப்படி பார்க்கும்போது பொது வாழ்க்கையில் ஒரு மனிதாபிமானம், உதவி, ஒரு ஒரு உயரத்துக்கு போயிட்டால் கூட தன்னிலை மறக்காத ஒரு மனநிலை, இப்படி எந்த விதத்துலையும் வந்து நான் கார்த்தியை வந்து குறைத்து மதிப்பிட முடியாத அளவுக்கு அவர் உயரத்தில் இருக்கான். இந்த மேடை உண்மையிலுமே மனமார்ந்த நான் ஒரு பாராட்டுவதற்கு எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பமாக நினச்சிக்கிறேன். அடுத்த ஒரு 50வது திரைப்படத்தில் இதே ஒரு மேடை வாய்ப்புகள் காலம் தந்தால் இதே பாராட்டுகளை அங்கேயும் பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.